கடந்த வாரம் திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டத்தின் சில சிறப்பு அம்சங்களை பார்த்தோம். கிராம பெண்கள் எப்படியெல்லாம் சமுதாயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை ஒரு பெண்மணியே பேசிய விதம் கண்டோம். அது மட்டுமல்லாமல் காலால் எழுதி பாடம் சொல்லிக் கொடுத்து நம் தொடர்கல்வி இயக்கத்தின் வட்ட வழிகாட்டியை உங்கள் கண்முன் காட்டி மனதில் நிறுத்தினோம். மேலும் தொடர்கல்வி இயக்கத்துக்காக தன் சிந்தனையை ஒன்று திரட்டி குப்பன் என்பவர் அறிவொளி என்ற பெயரில் புத்தகங்கள் எழுதி பாடல்களாக தந்த விதத்தையும் கண்டோம். இனி மீதியை காண்போமா? கற்போர்களுக்கு நல்லதொரு ஊக்கத்தையும் அவர்களுக்கு உற்சாகத்தையும் அவர்களுக்கு தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு கலை குழுக்கள் இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2500 குடியிருப்புகளுக்கு மேலாக ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கும் சென்று அறிவொளி இயக்கத்துடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் வாயிலாக மக்களிடையே மிக பெருத்த ஒரு கரகோஷம், மிக பெருத்த ஒரு ஆரவாரம், நல்லதொரு விழிப்புணர்ச்சி எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. ராஜ்மணி யாரியா? ஏங்க, எங்க சின்ன தாங்க. அவர் பேருக்கு கடுதா செஞ்சியா? கடுதாசா? ஆ, கூட நான் கொடுத்துறேன். தப்பல் அவர் கையெழுத்து போடணும். யோ, நீதான் ராஜ்மணிமா? ஆமாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. கை நாட்டியா? கைய காமி. யோ, அந்த கை காமியா? மெதுவா வை, மெதுவா. ஏங்க சாமி, இது இந்த சோடா இருக்குதே, இது எங்கிருந்து வந்தது கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. இதுவா? டெல்லியில இருந்து வருது. இது நீங்களே கொஞ்சம் படிச்சு சொல்லிடுங்க உள்ள இருக்கிற விஷயத்த. யோ, இன்னும் 4 தேர் போனியா? நானே பேலாட்டு குத்து பச்சியா போயா? பெண்ணா, ஏன் நம்ம மனசு பாட்டு கோயம்புங்கிறோம்? நம்ம அண்ணாமலமாவ டவுன்ல படிச்சதுதானே? ஆமா. அவள் இட்டு வந்தா ஏது என்னன்னு படிச்சுடுவா. ஏய் ராஜம்பா, அவள் போய் கூட்டினாடி வாடி. அம்மா வா, உன் மாமா கூப்பிடுது. பாப்பா படிக்குது இல்ல, படிக்க விட்டுடா பாப்பா. ஜெயித்த கூட்டி கூட்டி படிமா. நான் படிக்க மாட்டேன். அதான பாத்த இம்புட்டு ஆம்பள இங்க இருக்க ஒரு பொட்ட கைத வந்து படிச்சு சொல்லிடல. அவளாவது பொட்ட புள்ள, ரெண்டு எழுத்து படிச்சா. நீங்க எல்லாம் மீற வச்ச ஆவணிங்க தானே, முகத்துல போ வச்சு இந்த படிக்கிறதானே. ஏய், இதுக்கெல்லாம் போய் வச்சுக்கிறவா? ஏதோ புள்ளிங்க சொல்லிச்சுனு விட்டு போவியா? மாமா, எல்லாத்தையும் போட்டியும் குழப்பிக்கிற. நம்ம வாதிரையா கேக்கலாம். வாதிரையா? உயிரை வாங்குறீங்களும் படிச்சவங்க தானுங்க. இந்த கடுதாசி கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. இவ்ளோ நேரம் இங்க நின்னு பேசுறதே தப்பு. வேலையை பார்த்து போய். ஐயா, என்னடா? ஒண்ணு இல்ல, கடுதாசி ஒண்ணு வந்திருக்குது. அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா கடுதாசி வர அளவுக்கு? வேலையை பாருனா கடுதாசி வந்திருக்குதான். கடுதாசி ஒரு தட்டு மண்ணெடுத்து மண்ணெடுத்து. ஆமாம் போ, சரிதாம் போ. போட்டாண்டி போட்டாண்டி தங்க ரோடு தங்க ரோடு. ஆமாம் போ.
ஐயா ஆச்சுங்க ஐயா. கஞ்சி செய்தா சாப்பிட்டியா? இல்ல. டேய் சலமுத்து, வீட்டுக்குள்ள பழைய கஞ்சி இருக்கா, அதை எடுத்து வந்த மானே கிட்ட கூட. மனச தளர விடாதரா, இந்த கடுதாச்சு மிலிட்டரியில இருந்து வந்துருக்குது. உன் மவ மிலிட்டரியில செத்து போயிட்டானடா. அழுவாத அழுவாத அழுவாத. இந்த தேசத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு மவனை பெத்து தந்ததுக்காக இந்த தேசமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கா. இந்த லெட்டரை படிக்கிறேன் கேளு. திரு ராஜமாணிக்கம் அவர்களுக்கு, உங்கள் மகன் சுப்பையன் என்கின்ற சின்னான் கேவலரி நம்பர் 1370 அண்மையில் எடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையில் நமது தேசத்தை காப்பாற்றுவதற்காக தமது உயிரையே தந்திருக்கிறார். மேலும் சின்னான் ஆற்றிய வீர பணிகள். சரி சரி அழுவாதடா. நீங்களும் இவர்களை போல அழப்போகிறீர்களா? அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்தை பொதுமக்களிடத்திலும் கற்போரிடத்திலும் தொண்டரிடத்திலும் எப்படியெல்லாம் கொண்டு செலுத்தலாம், அதற்கான சில நுணுக்கங்கள் வழிமுறைகள் என்னென்ன என்று சிந்தித்து, அதற்காக விளம்பர பணிகள், கலை சார்ந்த விளம்பரம் என்று ஒரு பிரிவு, கலை சாராத விளம்பரம் என்று மற்றொரு பிரிவு, இந்த ரெண்டு பிரிவிலே நாங்கள் சிந்தித்து சூழ்நிலைக்கேற்ப மக்கள் மனம் கொள்ளும் வகையிலே இந்த கல்வி அறிவின் அவசியத்தை எப்படியெல்லாம் கொண்டு செலுத்தலாம், என்னென்ன முறையை கையாண்டால் மக்கள் கவர்ச்சிகரமாக மிகவும் விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் படிக்க வருவார்கள், கற்றுக் கொடுக்கின்றவர்களுக்கு தன்னார்வத்தை எப்படி தூண்டலாம் என்றெல்லாம் சிந்தித்து நாங்கள் செயல்படுகிறோம். குனிஞ்சு நிமிந்து பாடுபட்டு கூலி வாங்குற நேரம் வெறும் குத்து மதிப்பு கணக்கு தானா? யோசிங்க கொஞ்ச நேரம். கணிஞ்சு தொங்குற பழக்கொல்லையா தொடர்கல்வி தாங்க, இனி கவலை இல்ல எழுத படிக்க கத்துக்கலாம் வாங்க. கணிஞ்சு தொங்குற பழக்கொல்லையா தொடர்கல்வி தாங்க, இனி கவலை இல்ல எழுத படிக்க கத்துக்கலாம் வாங்க. கண்ணிருந்தோம் குருடங்களா காலம் பூராவும் காலம் கடத்துறது நியாயங்களா நாடு என்னாகும்? கண்ணிருந்தோம் குருடங்களா காலம் பூராவும் காலம் கடத்துறது நியாயங்களா நாடு என்னாகும்? இன்னும் தான் யோசிப்பதில் ஏது நியாயங்க, நீங்க எழுத படிக்க ஏத்த இடம் தொடர்கல்வி தாங்க. தன நன்னா தன நன்னா தன நானா தன தன நானா. தேசிய எழுத்தறிவு இயக்கம் என்ன செயல்பாடு செய்கின்றதோ அதையும் சேர்த்து மாநில பள்ளிசாரா கல்வி கருவூலம் நெறிமுறையோடு எங்களுடைய மாவட்ட சூழலுக்கு ஏற்றவாறு புத்தகங்களை வடிவமைத்து இன்று அந்த புத்தகத்தை அச்சிட்டு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் புதிய கற்பவர்கள் அதை படித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக தொடர்கல்வி இயக்கத்தின் மூலமாக இங்கே புதிய கற்போர் சிறப்பாக பயிலுவதற்கு ஒரு சூழல் ஏற்படுத்துகின்ற வகையில் நாங்கள் பயிற்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். சாத்தனூர் அணை திருவண்ணாமலை மாவட்டத்தின் மற்றும் ஒரு சிறப்பம்சம். இந்த அணைக்கட்டு தென்பண்ணை ஆற்றுப்படுகையில் கட்டப்பட்டுள்ளது. திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்கள் சாத்தனூர் அணை அருகாமையில் இருப்பதால் இங்கு வந்து இதனை கண்டு களிப்பர். இது தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இதன் கொள்ளளவு 119 அடி, உயரம் 135 அடி, நீளம் 1373 அடி. இந்த அணையின் மூலமாக 21,284 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகின்றன. இந்த அணைக்கட்டின் தண்ணீர் திருவண்ணாமலை தவிர வட ஆற்காடு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் பாய்ந்து சென்று பாசனத்திற்கு உதவுகின்றது. இந்த அணையின் பின்புறம் உள்ள ஜவ்வாது மலை கவசமாய் விளங்குகிறது. இந்த அணையின் சுற்றுப்புற சூழல் கண்ணுக்கு விருந்தாக அமைவதோடு தண்ணீரின் ஓட்டம் மனதுக்கும் குளிர்ச்சியாக இருக்கிறது. முருகன் ஒரு தம்பி லெட்டர் நம்ம அறிவொளிக்கு போட்டிருக்காங்க.
முருகன்ற ஒரு தம்பி அவன் தார் ரோடு ஊத்துற இடத்துல அங்கிருந்தே நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இங்க படிச்சுன்னு போயிட்டு நாங்க கொடுத்து புக்கு எடுத்துன்னு போய் அந்த ஏரியாவில் அவங்களுக்கும் சொல்லிட்டு அங்கிருந்தே நம்ம மாவட்டத்துக்கு கலெக்டருக்கே மனு போட்டு ஒரு லெட்டர் அவன் கைப்பட எழுதிருக்கிறான். எல்லாம் தார் ரோடு தாங்க, ஏதோ ஒன்னு ரெண்டு தான் இந்த பக்கத்து நிலத்துல வேலை செய்யறாங்க, மற்றபடி அவங்களுக்கு இந்த இடம் கூட பட்டா இல்லைங்க. இன்னும் இந்த மக்களுக்கு ஒரு சமுதாய குடம் கட்டி கொடுக்கணும். என்னுடைய விருப்பம் ஒரு சமுதாயம் குடம் கட்டி அந்த மக்கள் அதுல உட்காந்து, ஏன்னா ஒரு சென்டரா யார் விட்டேன் நான் விட்டேன் வரமாட்டேன்றாங்க, அவளுக்கு எனக்கு சண்டைன்றாங்க. இப்ப சமுதாய குடம்னா எல்லாரும், நீங்களும் வரலாம் அவங்களும் வரலாம் வாலிப பிள்ளைங்களும் வரலாம், எல்லாரும் ஒன்னா உட்காந்து நம்ம குறையும் பேசலாம் பாடமும் நடத்துக்கலாம். எங்களுக்கு நூல் நிலையம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, ஆபீஸ்ல நூல் நிலையம் வச்சிருக்கிறோம், அது ஒரு வீட்டுல வச்சிருக்கிறோம், அது அங்கிருந்தா பிரயோஜனப்படாது. அந்த சமுதாயத்தை கூடத்துல இருந்தா படிச்ச மக்கள் உங்களுக்கு நேரம் போவோம், ஏதோ அவங்களுக்கு நைட்ல கூட எடுத்து அந்த புக்கை எடுத்து அவங்க படிப்பாங்க இல்லைங்களா. அதனால எங்களுக்கு சீக்கிரமா ஒரு சமுதாய குடம் வேணும்னு எலெக்ஷன்ல நிக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு இல்லைங்க, நான் கேக்குற கட்சி அவங்க எனக்கு குடுக்கல. நான் ஏதோ ஒரு கட்சிக்காரன், அவங்க கட்சிக்காரெல்லாம் முதல்ல ஆம்பளைங்களுக்கு அதான் சொல்றாங்களே, எங்களுக்கு 30% பெண்களுக்கு ஒதுக்கிடுன்றாங்க. எங்க ஒதுக்குனாங்க? பாமர மக்களுக்கு கிடையாது, பணக்காரர் தான் அங்க எழுந்து நிக்கிறாங்க. பாருங்க 36வது வட்டத்துல எங்கன்னா இந்த மாதிரி சத்தம் கேக்குதா? நீங்க பாத்துன்னு வந்திருப்பீங்க திருவண்ணாமலை டவுன்ல, இந்த ஒரு இடத்துல தான் இவ்வளவு சத்தம். காரணம் காசு. அந்த காசு செலவு பண்ண எனக்கும் வசதி இல்லை, எங்க மக்களுக்கும் வசதி இல்லை. அடுத்த எலெக்ஷன்ல நான் நிப்பேன் இல்லைன்னா என் ஏரியாவில் நான் கற்றுக் கொடுக்குற ஆளுங்களை ஒருத்தரை நிக்க வைப்பேன். தொடர்கல்வி இயக்கம் தற்போது தொடர்ந்து வருகின்றது. இதில் இரண்டு கட்டமாக நாம் செயல்படுவதை முக்கியமாக குறிப்பிடலாம். ஒன்று, கல்வி கற்பிப்போருக்கு ஆரம்ப கட்டமாக சில அரசு பணிகளில் குழந்தைகள் நல அமைப்பாளர், நியாய விலை கடைகளில் விற்பனையாளர் போன்ற பணியிடங்களில் தகுதிக்கேற்ப முன்னுரிமை வழங்குவதன் காரணமாக அவர்கள் பயிற்சி அளிக்க முன் வருகின்றனர். மேலும் தங்களுக்கு பெண்களாக இருப்பின் கூடை முடைதல், இன்விடேஷன் கார்டு தயாரித்தல் போன்ற பணிகளில் தினசரி அவர்கள் ₹10 to 15 or 20 வரை வருமானம் பெற நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளோம். ஆண்களாக இருப்பின் ஆடு வளர்த்தல் போன்ற ஐஆர்டிபி மூலமாக கடன் வழங்கி ஊக்குவிக்கின்றோம். மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தினசரி பத்திரிகைகளில் அன்பு மடல் என்று ஒரு தனி காலம் நிர்ணயிக்கப்பட்டு பயிற்சி அளிப்பவர்களுக்கும் பயிற்சி பெறுவர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கி வருகின்றார்கள். அதாவது அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்தமாக மகளிர் அமைப்புகளை வந்து செயல்படுத்துறது மூலமாக முதல்ல வந்து பஞ்சாயத்து ராஜ்ன்ற பயிற்சி கொடுத்து அந்த பெண்கள் வந்து 30% அவங்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்துன்ற அந்த பயிற்சி கொடுத்தோம். அடுத்ததாக 40 பெண்களுக்கு ஒரு ஒரு ஊராட்சியிலேருந்து 40 பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சின்ற இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்தோம். இந்த தொடர்கல்வி இயக்கத்தின் முக்கிய பகுதி அந்த கற்றவர்களுக்கு கற்றுக்கொண்டதை மறக்காமல் இருக்கவும், முழு விழிப்புணர்வு அவர்களுக்கு கொடுத்து கற்றதை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல நிலையில் அவர்களை திறனை வளர்த்து பல நலத்திட்டங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்ற நிலையில் தொடர்கல்வி நூல் 1 என்ற பகுதியை கொடுத்து அவர்களுக்கு விளக்கி மீண்டும் பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. சுமார் 1120 கிராம அமைப்பாளர்கள் நியமித்து இதற்காக பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூலக புத்தகங்களை அவர்களுக்கு கொடுத்து சட்ட அறிவு, இலவச சட்ட உதவி, பெண்கள் பெண்ணுரிமை போன்றவர்களை அவர் தீர தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சுற்றுப்புற சூழல்,
பொது சுகாதாரம் சத்து உணவு போன்றவைகளை பற்றி தீவிரமாக தெரிந்து கொள்ள வேண்டுவதற்கு பிரத்யேகமான புத்தகங்களை கொடுத்து பெரிய எழுத்துக்களிலே அவைகளை அச்சிட்டு அவர்கள் படிக்கின்ற வளமாக அந்த நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது இல்லாமல் 11,120 வட்ட வழிகாட்டுகளை நியமித்து 40 பேர் கொண்ட கற்போர்களை அவர்களிடத்திலே சேர்த்து கற்போர் வட்டங்கள் மூலம் இந்த விழிப்புணர்வு கருத்துக்களை தீவிரமாக அங்கே சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகின்றோம். நம்ம இப்ப தானாக சம்பாரிச்சு நம்ம காலில் நிக்கிறனாக்கா அறிவொளி இதுலேருந்து தொடர்கல்வி இயக்கத்தின் மூலம் சிறு தொழில் குடிசை தொழில்கள்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் மூலம் நம்ம பலன் பெறணும்னாக்கா எல்லாரும் கூட்டாக சேர்ந்து நிதி வசூலித்து நம்மளே சம்பாரிச்சு நம்மளே சிறு தொழில் செய்து நம்மளே உயர்வடையலாம். அறிவொளி இயக்கத்தில் முதன் முதலாக ஆட்கள் சேர்க்கும்போது யாருமே இந்த பகுதியில் வெளியில் வருவதற்கு கூச்ச சுபாவப்படுவார்கள், யாருமே சரியாக வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல வெளியில் வர்றதுக்கு முஸ்லீம் பெண்கள்னாலுமே யாரும் வெளியில் அனுப்ப மாட்டாங்க. அறிவொளி இயக்கத்தின் மூலம் விழிப்புணர்ச்சி அவங்க மனதில் ஏற்பட்டு அந்த விழிப்புணர்ச்சியின் மூலம் அவங்க நல்ல தானாக யாராவது அப்பாங்க கட் பண்ணா கூட அவங்க அறிவொளி இயக்கத்தில் இது மாதிரி சொன்னாங்க, அதனால நாங்கள் இது மாதிரி தான் நடப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லி வெளியில் வந்து நல்லா படித்து அவங்களுக்குன்ற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டார். நம்பி மற்றவரிடம் உளரும் உளறுவாய். இந்த வயதிலும் இவர் பாடம் சொல்லி தருகிறார் என்றால் இவருக்கு நிகர் இவரே தான். ஐயா, உங்க பேர் என்ன? எஸ் வீரராகவன். நீங்க எத்தனை பேருக்கு பாடம் சொல்லி தரீங்க? 10 பேருக்கு. இந்த வயசுலயும் பாடம் சொல்லி தரணும்னு எப்படி ஆர்வம் வந்தது? அது ஆண்டவனே கொடுத்தது. இந்த திட்டம் ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்திலும் இடம்பெற்றிருக்க கூடிய வகையிலே இந்த திட்டம் வாழையடி வாழையாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.